Hi buddies, welcome to Backbenches Tamil. Ray optics and optical instruments. Example 9.1, suppose that the lower half of the concave mirror reflecting surface in the figure is covered with an opaque. So in the keela iruka surface vandu nama cover panniram. So that in the edathila reflection edhume nadakkadu. What effect will have on the image of the object in front of the mirror? In the image enna avun kittum. In the image vandu ipa paarna. In the arrow vandu in the edathila pogudhu. In the arrow vandu in the edathila pogudhu. In the arrow direct ah in the edathila touch aagudhu. Cross pannudhu. So that எந்த ஏரோவுமே இது இந்த இடத்துல படவே இல்லை. எந்த ஏரோவுமே இந்த இடத்துல படல. தட் மீன்ஸ் எந்த லைட்டும் இந்த இடத்துல படவே இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகும், இமேஜ் ஹாஃப் ஆகும், இமேஜ் தெரியாது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இமேஜ் கண்டிப்பாக லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி ஹோலாக இருக்கும். இமேஜ் வந்து ஹோலாக தெரியும். ஏன் அப்படின்னா, பட் கிளாரிட்டி இருக்காது. தட் இஸ் இன்டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆயிரும். இன்டென்சிட்டி வந்து வில் பிகம் ரெடியூஸ். அதனால் கிளாரிட்டி இருக்காது. அட் தி சேம் டைம் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், ஏரியா ஆஃப் தி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆக முடியுது, ஜஸ்ட் இவ்வளோ தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த இடம் வந்து இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஏரியா டிக்ரீஸ் ஆகிரும், இன்டென்சிட்டி குறைஞ்சிரும், கிளாரிட்டி இருக்காது. ஏன்னா நிறைய ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருந்தால் தான் இன்டென்சிட்டியும் நிறையா இருக்கும். ஸோ இமேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும், அது ஹாஃப் ஆகும் இல்லை எதுவுமே ஆகாது, அப்படியே வந்து இமேஜ் நம்மளுக்கு ஹோலாக கிடச்சிருக்கும்.